மலச்சிக்கல் இருக்கு. என்ன பண்ணா சரியா போகும்? மலச்சிக்கலுக்கு ஒரு அருமையான ஐடியா சொல்றேன், செஞ்சு பாருங்க, உடனே குணமாயிரும். சிம்பிள் டெக்னிக் தான். அது வரும் பொழுது நாம போகணும், நாம போகும் பொழுது அது வராது. இதுக்கு மட்டும் அர்த்தம் தெரிஞ்சிடுச்சுன்னா உலகத்தில் யாருக்கும் மலச்சிக்கலே கிடையாது. ஹலோ, அது வரும்போது நாம போகணும். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம இஷ்டத்துக்கு போவோம், அது வராது. யாருக்காவது மலம் வர மாதிரி இருக்குன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இங்கே பாருங்க, குடல் ஒன்றும் மலம் போகலை, உயிர் மலக்குடலுக்கு போய் மலத்தை தள்ளுது. சரிங்க, வாந்தி வருது இல்லையா? யார் வாந்தி எடுக்கிறா? வயிறா? இல்லை, சாப்பிடும் பொழுது யாருக்காவது சாப்பிட்டு முடிச்சுன்னா தலையிலாம் நின்னா என்னைக்காவது வாந்தி வந்திருக்கா? ஏன் கீழே விழுந்திருக்கா? ஏன் இங்கே ஒரு கேட் இருக்கா, எபி கிளாட்டுன்னு பேர். என்ன பண்ணோம்? சாப்பாட்டை அடைச்சி வச்சிருக்கா இல்லையா? தலையில் நிற்கும் போது சாப்பாடு வெளியே வரதில்லை இல்லை. அப்படி இருக்கிற கேட்டு ஓப்பன் பண்ணி இங்கே இருக்க சாப்பாடு அங்கே வந்து விழுகுதுன்னா எவனோ உள்ளிருந்து தூக்கி வீசலான்னு அர்த்தமா? அவன் யார்? உயிர். மலம் வர மாதிரி யாருக்காவது இருந்தா என்ன தெரியுமா அர்த்தம்? இங்கே பாருங்க, மலம் வர மாதிரி யாருக்காவது இருந்தா குடல் மலம் போகலை, உயிர் குடலுக்கு போய் மலத்தை தள்ளுது. அபான வாயு, பிராணவாயு, சமான வாயு போன்ற பல்வேறு வாயுக்களை வச்சு அமுத்தி கேஸை உண்டு பண்ணி தள்ளுது. நம்ம என்ன பண்ணுவோம்? இதுவா முக்கியம், அங்கே பாரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலான்னு டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்போம். இது என்ன பண்ணும்? சும்மா இருக்குமா? அமுத்தி அமுத்தி பார்க்கும். நம்ம போக மாட்டோமா? ட்ரு டமால் டுப்பு டப்புன்னு தீந்து போயிடும். அது அது இஷ்டத்துக்கு வெளியே போயிடும். அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு சாவகாசமாக போய் உட்காந்து அப்படிம்போம். வராது. நம்ம கேட்போம், நீ ஏன் வரமாட்டேங்கிற? அது சொல்லு, நான் கூப்பிடும்போது நீ வந்தே அப்போ அப்படின்னு கோச்சிட்டு போயிடும். இதுக்கு பேர் மலச்சிக்கலாமா? உலகத்தில் யாருக்குமே மலச்சிக்கலே கிடையாது, அது வரும்போது நாம் போகும்போது. விலங்குகளுக்கு யாருக்குமே மலச்சிக்கலே கிடையாது, ஏன் தெரியுமா? அது வந்தால் போகுது. உலகத்திலேயே மலச்சிக்கல் இருக்கிற ஒரே ஜந்துக்கள் மனிதர்கள் மட்டும்தான். என்ன, வந்தால் போகிறதே இல்லை. இந்த ஆடு மாடெல்லாம் பாருங்கள், ஒரு பக்கம் சாப்பிட்ருக்கு, ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, ஒரே நேரத்தில் ரெண்டு வேளை பண்ணும். அதுக்கு தெரியாது பசிக்குது, சாப்பிடுது, வருது, போகுது. ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். நம்ம அது போகிறதே இல்லை. புரிஞ்சுக்கோங்க, இனிமேல் எப்பொழுது மலம் வருதோ உடனே போங்க. மலம் வந்து உடனே போனால் உலகத்தில் யாருக்குமே மலச்சிக்கல் கிடையாது, ஹெரன்யா வராது, அப்பண்டிக்ஸ் வலிக்காது, குடல் இறக்கம் வராது, தொப்பை வராது, எதுவுமே வராது. மலம் வந்தால் உடனே போனோம். அடுத்தது, யூரின் வந்தால் உடனே போகணும். புரிஞ்சுக்கோங்க, யூரின் அடக்கிறது உடம்புக்கு ஆபத்து. யூரின் அடக்கி பாருங்க, வயிறு உப்புதா? ஏன் உப்புது? சில பேர் பெரியவங்க வயசானவங்க வீட்டில் உயிர் போகிறதுக்கு முன்னால் வயிறு உப்பி அப்புறம் இறப்பாங்களா? சொல்லுவாங்க இல்லையா, வயிறு உப்புன உடனே உயிர் போக போகுதுன்னு. அப்போது யூரினை அடக்கும் பொழுது வயிறு உப்புதா? அப்போ உயிர் போகிறதுக்கு சம்மந்தானே. இங்கே பாருங்கள், யூரின் வரும்பொழுது அடக்கினா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யூரினரி பிளாடர் இருக்கு இல்லையா, மூத்திரப்பை நிறைஞ்சிருது. என்ன ஆகுது? இந்த யூரினரி பிளாடர் சொல்லுது, கிட்னியை பார்த்து, கிட்னி கிட்னி நீ தண்ணி அனுப்பாத, எனக்கு இடம் இல்லைங்குது. கிட்னி என்ன பண்ணுது? ரத்தத்தை சுத்திகரிப்பை நிறுத்திடுது, லிவர் நிறுத்திடுது. அப்போ என்ன ஆகுது? ரத்தம் சுத்திகரிப்பது நிறுத்தப்படுகிறது. எப்பொழுது யூரின் வர மாதிரி இருந்து யாராவது போகாமல் இருந்தால் ரத்தம் சுத்திகரிப்பது நிறுத்தப்படுகிறது. அப்ப என்ன பண்ணணும்? இனிமேல் யூரின் வந்தா உடனே போகணும். சரிங்க, இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப ரோட்டுக்கு போங்க, யாருக்காவது யூரின் வருது, எங்கேயாவது போறதுக்கு இடம் இருக்கா? இல்லை. என்ன பண்ணுவோம்? போக முடியாதா? இங்கே பாருங்க, உலகத்திலேயே கக்கூஸ் கட்ட தெரியாத ஒரே நாடு இந்தியா தான். வேறு எல்லா நாட்டிலையும் லெட்டின் இருக்குதுங்க. நீங்கள் வேறு எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் பாருங்கள், பெட்ரோல் பங்க் இருக்கா, டாய்லெட் போர்டு வச்சுருக்கோம், காசில் ஃப்ரீயாக தான் இருக்கும், பூட்டியில் வச்சுருக்க மாட்டான். நம்ம ஊரில் பெட்ரோல் பங்கில் பூட்டி வச்சுருக்கான், எவனாவது போயிடுவானாமா? இங்கே போனால் என்னப்போ? ஒரு மளிகை கடை எங்கேயாவது போய் கேட்டு பாருங்கள். இல்லை, திமுறா மரியாதை கூட கிடையாது. பார்த்ததும் இருக்கா? இல்லை இல்லை. பாப்பா எங்க, யூரின் வந்தால் போகிறதுக்கு நம்ம நாட்டில் இடமே இல்லைங்க. ஹோட்டலில் இல்லை, ரெஸ்டாரண்ட்டில் இல்லை, பெட்ரோல் பங்கில் இல்லை, எங்கே தான் போகிறது? எத்தனை மக்கள் இருக்காங்க நம்ம ஊரில்? யூரின் வந்தால் மலம் வந்தால் போகிறதுக்கு ஒரு வழி இல்லைங்க. எப்படி ஆரோக்கியமாக இருக்க முடியும்?
ஆண்கள் பரவாயில்ல எங்கேயாவது போயிட்டு வந்துடலாம், பெண்கள் என்ன பண்ணுவாங்க பாவம், பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது சங்கல்பம் பண்ணிக்குவாங்க, நான் மறுபடியும் எங்கள் வீட்டு பாத்ரூமில் வந்து தான் யூரின் போவேன்ட்டு அதை வீட்டை விட்டு வெளியவே போகிறது, வெறுங்கி போகிறதே இல்லை. பெண்கள் வெளியே போனால் தண்ணி குடிக்கிறது இல்லை, குடித்தா யூரின் வந்துடும், இப்போ உடம்பு கெட்டு போகுமா இல்லையா. சில பெண்கள் அப்படி தான் வீட்டு விட்டு வெளியே போனாங்கன்னா நைட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வந்து நேராக பாத்ரூம் போய் 10 லிட்டர் மூத்திரம் ஊற்றிட்டு ஆபாடா இதுக்கே ஜாதி வந்துடும். பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட நோய்களும் கருப்பையில் இருக்கிற வியாதிகளுக்கும் குழந்தையின்மை அதுக்கெல்லாம் எதிரியமாக காரணம் கட்டி வர்றதுக்கு மூத்திரத்தை அடக்கிறதாங்க. அதை ஒன்றை மட்டும் சரி பண்ணி பாருங்கள், பெண்களுக்கு அந்த வியாதி வரவே வராது. யூரின் அடக்கிறது அவ்வளவு கருப்பைக்கு மோசமான விளைவு ஏற்படுத்துங்க. ஏங்க நான் கேட்குறேன், நம்ம ஊரில் பெண்கள் யூரின் போகிறதுக்கு கூச்சப்படுறீங்க, வெளியே போகிறீங்களா, எங்கேயாவது ஆஃபீஸு தெரிஞ்சவங்க வீடு எங்கேயாவது போனால் பாத்ரூம் எங்கே இருக்குன்னு கேட்டு போனால் என்னப்போ, நம்ம ஊர் பெண்களுக்கு அது ஒரு பெரிய கூச்சமான விஷயம், கேட்குறதே இல்லை. வெளியே போய் யூரின் போனால் என்ன போலீஸாக வந்து பிடிச்சிக்கும், பரவாயில்ல போலீஸ் பிடிச்சா கொடுத்துட்டு வாங்க சும்மா தானே போகுது. ஸோ யூரின் போகிறதுக்கிறது ஒரு உரிமை. மலம் வந்தால் உடனே போகணும், யூரின் வந்தால் உடனே போகணும், பசி எடுத்தால் சாப்பிடணும், தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும், தூக்கம் வந்தால் தூங்கணும். இந்த 5வது மட்டும்தான் இங்கே உருப்படியாக நடக்குது, மற்ற 4 நடக்கவே மாட்டேங்குது. இந்த 5 விஷயத்தை யார் ஒழுங்கு பண்ணுறீங்களோ உடல் ஆரோக்கியமாக மட்டும்தான் இருக்கும். இங்கே பாருங்கள், யாராவது சோசியல் சர்வீஸ் பண்ணுற ஐடியா இருந்தால் நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. இந்த உலகத்தில் சர்வீஸ் சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம நாட்டில் ஒரே ஒரு ஐடியா, சூப்பர் ஐடியா, இலவச கழிப்பிடம் கட்டுறது தாங்க இப்போ இருக்கிறதே சோசியல் சர்வீஸு. மற்ற எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க, இதுக்கு ஆளே இல்லை. உங்கள் ஊரில் ஒரு 10 பேர் சேர்ந்து காசு போட்டு உங்கள் ஊரில் இலவச கழிப்பிடம் ஒரு 10 இடத்துல கட்டி வச்சிங்கன்னா மக்கள் வாயால் வாழ்த்த மாட்டாங்க, உங்கள் பரம்பரையை வாழ்த்து வாழ்த்துன்னு வாழ்த்துவாங்க. போயிட்டு வந்துட்டு ஒரு பெரிய போர்டு வைங்க, தூரமாக இருந்தால் லைட்டு அவிஞ்சு அவிஞ்சு எரிகிற மாதிரி, என்ன தெரியுமா போர்டு, வந்தால் வாங்க வந்தால் வாங்க, லைட் அவிஞ்சு அவிஞ்சு எரியணும், எல்லாரும் யோசிக்கணும் எது வந்தால் வர சொல்கிறாங்க இல்லை வந்துட்டு போகணும். யோசிச்சு பாருங்க, கேட்டால் எல்லாம் பெருசாக பேசுவாங்க, 3G 4G ஊழல் வாங்க, 1000 கோடி வாங்க, அணுமல் நிலம்பாங்க, ராக்கெட் விடுவாங்க, PSLV அணுகுண்டும்பாங்க, வந்தால் போகிற கடை இல்லை, கேட்குறக்கு ஆள் இல்லை. நான் கேட்குறேன், ஃபோன் பண்ணால் பீஸா வந்து கொடுத்துட்டு போகிறான்ல வீட்லேயே, அது உள்ளே போனோடனே வெளியே போகும்போது பிடிக்கிறக்கே ஆகலாம். புதுசாக கேரளாவில் ஆரம்பிச்சிருக்காங்க மொபைல் டாய்லெட்டாமா, ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வருவோம் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கூடி சீக்கிரம் ரிலையன்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சிருவான், ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு வரும், எங்கேயுமே இருக்காது, அப்போ அவன் நம்பி தான் இருக்கணும், கிரெடிட் கார்டு ஸ்வாப் பண்ணிட்டு உள்ள போயிட்டு வர வேண்டியதான். இங்கே பாருங்கள், மலம் வந்தால் உடனே போங்க, மலச்சிக்கல் கிடையாது. இங்கே பாருங்கள், மலச்சிக்கலுக்கு ஐடியா கொடுக்குறேன் சரி பண்ணுறதுக்கு, நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு சுட சுட இருந்தால் காலையில் ஒழுங்காக போகும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடு நேற்று வச்சது மத்தியானம் வச்சு சாப்பிட்டா போகாது. ஏன் தெரியுமா, நைட்டு காலையில் நல்லா மழை வரணும்னா நைட்டு உடம்புல சூடு இருக்கணும். யாருக்கு மலம் ஒழுங்காக வரலையோ உடம்பில் சூடு கம்மியாயிருச்சுன்னு அர்த்தம். நைட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க, காலையில் மத்தியானம் கூட எதையாவது சாப்பிடுங்க, ஏன்னா சூரிய வெளிச்சம் இருக்குது ஒழுங்காக ஜீரணமாயிரும். நைட்டு சாப்பிட்ற சாப்பாடு சுட சுட இருந்தால் காலையில் மலம் ஒழுங்காக போகும். இல்லையா, நைட்டு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அப்புறமா தூங்குற வரைக்கும் தயவு செய்து பச்சை தண்ணீரை குடிக்காதீங்க, மண்பானை தண்ணி குடிக்காதீங்க. என்ன பண்ணணும், லேசாக சுடு தண்ணி, பாருங்க கொதிக்க வச்சு தண்ணி இல்லை, லேசாக சூடு பண்ணி தண்ணி குடிங்க, அப்போது மலச்சிக்கல் இருக்காது. நைட்டு ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்களா, ஒரு 11 மணிக்கு தூங்குறீங்களா, 9, 10 3 மணி நேரம் இருக்கா, 3 மணி நேரத்தில் எப்பெல்லாம் தண்ணி குடிக்கணுமோ லேசாக சுடு தண்ணி குடிங்க, அப்போ காலையில் மலம் ஒழுங்காக போகும். சூடு தான் மலச்சிக்கலுக்கு காரணம், சூடு அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். நைட்டு சாப்பிட்டு முடிச்சோடனே ஒரு சின்ன வாக்கிங் ஒரு 10 நிமிஷம் நடந்துட்டு படுத்து பாருங்கள், காலையில் ஒழுங்காக போகும். இல்லையா, இன்னொரு ஐடியா, காலையில் மலம் ஒழுங்காக வரலன்னா 1 சொம்பு 1 லிட்டர் தண்ணி எடுத்து குடிச்சிருங்க. குடிச்சிட்டு உங்கள் வீட்டில் 10 அடிக்கு 10 அடி இடத்துல ஒரு சாக் பீஸ் வச்சு 8 மாதிரி போடுங்க,
எட்டு போட்டுட்டு கால் இருக்கு இல்லையா, இந்த சாக்பீஸ் மேலே மாற்றி மாற்றி வைக்கணும். கேட் வாக் மாதிரி இருக்கு, ஃபேஷன் சொல்ல போகிற மாதிரி காலை மாற்றி மாற்றி வச்சு எட்டு மாதிரி நடங்க. இது நடந்தீங்கன்னா வயிறு குலுங்கி எல்லாம் வெளியே வந்துடும். ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு லிட்டரு தண்ணியை குடிச்சிட்டு எட்டு போட்டு அதில் காலை மாற்றி மாற்றி வச்சு நடந்தால் அஞ்சு நிமிஷத்தில் மலம் ஒழுங்காக வந்துடும், மலச்சிக்கல் சரியாக போயிடுச்சு. இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்தி நாம் மலத்தை ஒழுங்குபடுத்தலாம், மலச்சிக்கல்லிருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம்.